சென்னையிலிருந்து வந்திருக்கோம், அதாவது தமிழகத்திலிருந்து வந்திருக்கோம். இதய கனி பத்திரிகையின் ஆசிரியர் விஜயா. இது மாதிரி ஒரு கேக் வெட்டி கொண்டாடுவதுங்கிறது வந்து எம்ஜிஆருக்கே புதுசு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல நான் கேள்விப்பட்டது வந்து எம்ஜிஆருக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறது இதுதான் முதல் முறை. ஏன்னா Happy birthday to you. Happy birthday, dear. Happy birthday to you. இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கூட இப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி ஒவ்வொரு பேச முடியாது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஜாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக பாசையூரில் தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே ஏன் வந்தனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு வந்து எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். அந்த 107வது பிறந்த நாளை வந்து வெகு விமர்சையாக தமிழக பிரபலங்களோட வந்து எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் குறிப்பாக பாசையூரில் வந்து சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களைத்தான் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், காணொலிக்குள் செல்லலாம். கடலலை வந்து தழுவ பாருயர்ந்த சோலை இதனை இழந்தென்றல் தாளாட்ட உரமேறிய தேகம் கலையிலும் விளையாட்டிலும் தனக்கென தனியிடத்தை கொண்ட பாகியூர் மக்கள் அண்ணல் வேல் கொண்ட பமும் பக்தியும் அகத்தினுள் இழந்து அழகிய ஒரு உருவச்சிலையை இன்பவும் கோஷியினர் யாழ்பாடு கண்ட மண்ணில் நிறுவினர். கொல்லாத பேர் பின்பு வடக்கு மாகாண சபையின் உறுப்பினர் இமானுவேல் ஆர்னோல்ட் அவர்களின் சொந்த பணத்திலே அழகிய பொன்மனை செம்மலின் உருவச்சிலை நிறுவப்பட்டு ஆண்டுதோறும் அவரின் இறப்பை நினைவு கூறுவதும் பிறப்பு தினத்தை வெகு விமர்சையாக கொண்டாடுவதும் வழக்கம். மேலும் இதற்கு சிகரம் வைத்தார் கலந்து கொண்ட புரட்சி தலைவரின் திரு ஆர் பி பரமசிவம் அவர்களையும் மற்றும் புரட்சி தலைவருக்கு செங்கோல் பரிசளித்த நேரத்திலே அவரது அருகாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டை சிறப்புற நடத்தி அதில் வெற்றி கண்ட முருகமணி ஐயா அவர்களையும் மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அலைன்ஸ் பதிப்பக பிரசாந்த் அவர்களையும் எமக்கு மிகவும் அறிமுகமானவர். இதற்கு முதலும் எம்முடன் அளவலாகி இந்த உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடன் மிகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்த தஞ்சாவூர் தம்பிக்கோட்டை ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த மண்ணிலே அதுவும் யாழ்பாடிக்கு பரிசு கொடுத்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மண்ணிலே எம்ஜிஆரின் திரு உருவச்சிலையை நிறுவி அதை வெற்றி கண்ட தும்ரவன் கோஷினரை நாங்கள் மறக்கக்கூடாது. அவர்களையும் நாங்கள் நினைவு கொண்டு அந்த கவி வீரராகவன் இங்கே வந்து இந்த இடத்திலே தான் அவருக்கு மண்ணெல்லி பரிசு கொடுத்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் மிகவும் அறுதியிட்டு கூறியிருக்கின்றார்கள். இந்த மண்ணிலே இன்று இந்த விழா நடக்கிறது என்று நாங்கள் பெருமகிழ்வு அடைகின்றோம். இதோ தொடர்ந்து
புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் புகழ். இதயக்கனி எம்ஜிஆர். அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர். பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனி எம்ஜிஆர். வாழ்க பல்லாண்டம் தலைவா. அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து வந்திருக்கோம், அதாவது தமிழகத்திலிருந்து வந்திருக்கோம் இதயக்கனி பத்திரிகையின் ஆசிரியர் விஜயா. இது மாதிரி ஒரு கேக் வெட்டி கொண்டாடுவதுங்கிறது வந்து எம்ஜிஆருக்கே புதுசு. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் நான் கேள்விப்பட்டது வந்து எம்ஜிஆருக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுறது இதுதான் முதல் முறை. ஏன்னா கேக் வெட்டி கொண்டாடுறது வந்து எம்ஜிஆருக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் விரும்பலன்னுங்க, நாங்கள் பண்ணுவோம், உங்களுக்கு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த முயற்சி எடுத்த திரு ஜெயபிரகாஷ் நாராயண் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கிற, தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கின்ற திரு ஜெயபிரகாஷ் நாராயண் அவர் 15,000 ரூபா செலவு பண்ணி உங்கள் இதில் வந்து செலவு பண்ணி இந்த கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஆனால் புரட்சி தலைவருக்கு சேதாரம் இல்லாமல், புரட்சி தலைவருக்கு சேதாரம் இல்லாமல் இந்த கேக் வந்து வெட்டப்பட்டு அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இது இது ஒரு வந்து உலகில் எம்ஜிஆருக்கு நடந்த ஒரு முதல் விஷயம். ஒரு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சொல்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது. உங்கள் மண்ணில் அதாவது இப்படி ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சி எங்கள் தமிழ் மண்ணில் கூட நாங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் பார்த்ததில்லை. நாங்கள் வந்து இது மாதிரி ஒரு பிரமிப்பையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் எங்கு சென்றாலும் இந்த மாதிரி ஒரு மக்கள் எழுச்சியை வந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. அரசியல் இல்லாமல், நான் சொல்கிறது வந்து அரசியல் கலப்பு இல்லாமல் நடக்கின்ற ஒரு ரொம்ப பிரமாதமான விஷயம், அற்புதமான விஷயம். இந்த இத்தனை அத்தனைக்கும் இதை முன்னெடுத்து செய்கின்ற உங்களது நகர முன்னாள் மேயர் இம்மானுவேல் அர்னால்டு அவர்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு காரணம் மூல காரணமாக வந்து திரு பீட்டர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற பீட்டர் அவர்கள், அதாவது இந்த இதனுடைய இது என்னென்னா, நாங்கள் ஐரோப்பாவில் வந்து தமிழர் எம்ஜிஆர் நற்பணி மன்றம் வந்து அமைச்சிருக்கோம், ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கோம். அது மாதிரி ஒரு அமைப்பு வந்து உலகம் பூரா வந்து நாங்கள் வந்து அதுக்கான பண்ணுறதுக்கான முயற்சியில் முன்னெடுத்து பண்ணிகிட்ருக்கோம். எங்களுடைய பத்திரிகை 24 வருஷமாக வந்துகிட்டு இருக்கு இதயக்கனி பத்திரிகை. இதயக்கனி சார்பாக ஏற்கனவே
கொழும்பு நுவரெலியா கண்டி ஆகிய இடங்களில் வந்து நிகழ்ச்சிகளாக நடத்தியிருக்கோம் சேர்ந்து நடத்தியிருக்கோம் அடுத்தும் அடுத்தடுத்து செய்வதற்காக இருக்கிறோம் அதற்கெல்லாம் இந்த ஆண்டில் கொரோனாவிற்குமே இந்த ஆண்டில் இது வந்து ஒரு அடித்தளம் யாழ்ப்பாணத்தில் வாஷிகர் பகுதியில் நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அடித்தளமாக நாங்கள் கருதுகின்றோம் இந்த அடித்தளம் வந்து வலுவாக இருக்கணும் அதனுடைய மக்கள் தமிழ் மக்களுடைய அத்தனை பேருடைய ஈழத்தமிழ் மக்களுடைய அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் உதவியும் ஆதரவும் அன்பும் என்றும் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புரட்சி தலைவர் மக்கள் திலயம் இதயக்கனி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது அகவை நாளிலே இன்று தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற முக்கிய பிரமுகர்களோடு இந்த பிறந்தநாள் நிகழ்வை நாங்கள் கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் உண்மையிலே நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டிய விடயம் 1987 டிசம்பர் 24ஆம் தேதி புரட்சி தலைவர்களுடைய மறைவின் போது முழு உலகமே சோகத்தில் ஆழ்ந்திருந்த அந்த நேரத்திலே நான் நினைக்கின்றேன் தமிழகம் அவருக்கு முதல் சிலை எடுத்திருக்குமோ தெரியாது எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த அன்றைய இளைஞர்கள் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஜிம் ப்ரவுன் கோஸ்டி என்று கூறக்கூடிய அவர்களுடைய எண்ணத்திலே உருவாகி முதல் முதலாக 4 மாத இடைவெளியிலே ஒரு சிலையை உருவாக்கினார்கள் அதற்கு பிறகாக எங்களுடைய விடுதலை போராட்டம் வெகுவாக முன்னெடுக்கப்பட்ட காலநிலையில் இந்திய இராணுவத்தினுடைய தலையீடு இங்கே உள்வாங்கப்பட்ட நிலையில் இந்த சிலை விடுதலை புலிகளுடைய தலைவர் என்ற அடிப்படையிலே அந்த சிலை நொறுக்கப்பட்டது உடைக்கப்பட்டது அதற்கு பிறகு எங்களுடைய மக்கள் அச்சத்திலே மூழ்கி இருந்த தருணத்தில் மீண்டும் முதன் முதலான மாகாண சபை தேர்தல் அதாவது இந்திய இலங்கை உடன்படிக்கையின் 13வது திருத்த அரசியலமைப்புக்கு அமைவாக 26 ஆண்டுகளுக்கு பின்னராக முதலாவது நடந்த வடக்கு மாகாண சபையிலே நாங்கள் மக்களுடைய ஆணையை பெற்ற பின்னர் மீண்டும் இந்த சிலைக்கு என்னால் உயிர் கொடுக்கப்பட்டது மிக பிரமாண்டமான இந்த சிலையை நாங்கள் உருவாக்கினோம் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் இன்று அது 98வது அகவையிலே நாங்கள் அந்த சிலையை திறந்தோம் என்று 107வது அகவை நாள் இங்கே வருகை தந்திருக்கின்ற பல கொடையாளர்கள் நாங்கள் கூற வேண்டும் இந்த இடத்திலே அவர்கள் தமிழகத்திலிருந்து முதல் முதலாக இங்கே காலடி வைத்திருக்கின்றார்கள் இனிவரும் காலங்கள் எங்களுக்கு நல்ல காலங்களாக எதிர்காலத்திலே அமைய காத்திருக்கின்றது இருப்பினும் நாங்கள் உள்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய கொடையாளர்களை நாங்கள் மறந்துவிட முடியாது தொடர்ச்சியாக இங்கே கடந்த நாங்கள் இந்த சிலை ஆரம்பித்த நாட்களிலிருந்து தொடர்ச்சியாக கொழும்பிலிருந்து கொண்டு எங்களுடைய ரவிநாதன் என்று கூறப்படுகின்ற ரவி அண்ணா அவர் லயன்ஸ் கழகத்தினுடைய நீண்டகால உறுப்பினர் அவருடைய இடையறாத கொடைகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றது அதுபோன்று எங்களுடைய ஈழத்து எம்ஜிஆர் என்று போற்றப்படுகின்ற எங்களுடைய தியாகி அறக்கொடை நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் மதிப்பார்ந்த மகேந்திரன் தியாகேந்திரன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவருடைய உதவியும் எங்களுக்கு தொடர்ந்து கிடைத்த வண்ணம் இருக்கின்றது இந்த முறையும் அவர்களுடைய கொடைகள் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது பிரகாஷ் அண்ணன் நாங்கள் கூற வேண்டும் இங்கே சிலை அமைந்திருப்பதை எண்ணி அவராகவே முன்வந்து எங்களுடைய உறவை ஏற்படுத்தி கொண்டார் அன்றிலிருந்து இன்று வரை அவருடன் எங்களுடைய உறவு மிகவும் தொடர்பு நீண்ட ஒரு தொடர்பாக இருக்கின்றது எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர்கள் வந்திருக்கின்றார் மதுரை மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தி முடித்த பெருந்தகை கடலூர் முருகமணி ஐயா இங்கே வந்திருக்கின்றார் எங்களுடைய பதிப்பகத்தார் அலையன்ஸ் பிரசாந்த் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார் எங்களுடைய ஐரோப்பாவினுடைய விஜயன் இதயக்கனி விஜயன் சார் அவருடைய தலைமையிலே ஸ்தாபிக்கப்பட்ட ஐரோப்பிய தமிழர் ஒன்றிய எம்ஜிஆர் நட்பணி மன்றத்தினுடைய பிரான்ஸ் தலைவர் வந்திருக்கின்றார் அதுபோன்று இங்கே நாங்கள் கூற வேண்டும் எங்களுடைய எம்ஜிஆருடைய அடுத்த கிளை இனிமையூர் சண்முகமன்னன் வந்திருக்கின்றார் அங்கே யாழ்ப்பாணத்துடைய மேற்கு புறமாக இருக்கின்ற எங்களுடைய செல்வகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவ்வாறு பலர் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் இவர்களுடைய பிரசன்னத்திலே இன்று நாங்கள் இந்த நினைவை இந்த நாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இனிவரும் காலங்களிலே அவர்கள் ஒரு திடசங்கற்பம் ஒன்று பூண்டிருக்கின்றார்கள் அதாவது தமிழகத்துக்கும் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குமான ஒரு தொப்புள் கொடி உறவை மிகவும் இறுக்கமாக
இருக்க பற்றி இனிவரும் நாட்களிலே நாங்கள் சிறந்த இந்த நாட்களை சிறப்பாக கொண்டாடுவதற்காக தங்களுடைய எண்ணங்களை மனதிலே நிறுத்தியிருக்கின்றார்கள். அவர்களுடைய உரைகளிலே அவர்கள் அதனை வெளிப்படுத்துவார்கள். ஆகவே இங்கு கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகின்றோம். பத்திரிகையாளர்கள் ஒரு 36 ஆண்டுகள் இறந்த பின்னும் ஒரு மாமனிதனாக தந்த இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொல்லிலே தன்னை காட்டி தன் மூலமாக வாழ்ந்து இன்று மறைந்த பிறகும் அவருடைய நாமம் இருக்கின்றது என்று சொன்னால் அது உலகத்திலே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தவிர வேறு யாருமாக இருக்க முடியாது என்பது உண்மை. இவருடைய சிறந்த எண்ணங்களிலே நாங்கள் பயணிப்போம். பிறருக்கு உதவுகின்ற மனநிலையை நாங்கள் எங்களுடைய வளர்த்துக் கொள்வோம். எதிர்கால நட்பிரஜைகளாக எங்களை சுத்தம் இருக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்து காத்து நாங்கள் எதிர்கால நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்ததியை உருவாக்க பாடுபடுவோமாக என்று கூறி அருமையான சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம். இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கூட இப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி பேசணும். தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து நான் வந்திருக்கிறேன். நான் கடந்த 2017 ஆம் ஆண்டு இலங்கைக்கு எனது துணைவியாருடன் சுற்றுலா வந்திருந்தேன். அப்பொழுது எம்ஜிஆர் சிலை இங்கே இருப்பதாக அறிந்தேன். தேடி பார்த்தபொழுது குருநகர் இடத்திலே எம்ஜிஆர் சிலை இருந்தது. வாசகர் வந்து பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. இந்த சிலையை பார்த்தவுடன் எங்கள் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு உயரமான சிலை எங்கும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அழகான சிலை அருமையாக இருந்தது. அப்பொழுது இங்கே இருந்தவர்களிடம் விசாரித்து யார் இதை ஏற்பாடு செய்தது என்று விசாரித்தவுடன் மேயர் அவர்களை எல்லோரும் முன்னிறுத்தி சொன்னார்கள். அப்புறம் அவரிடத்திலே தொலைபேசியில் பேசினேன். பேசியதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே வந்து மாலை போட்டு அவர்களோடு அணிந்து குழு போட்டோ எடுத்துக்கொண்டேன். அதன் பிறகு 2017 இன்று வரை அவர்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறேன். இந்த வருடம் அண்ணன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம், அனை அவசியம் வர வேண்டும் என கேட்டிருந்தார். அதற்காக பல வேலைகள் இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை அதுவும் அவர் பிறந்த மண்ணில் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்திலே எங்கள் அண்ணன் இதயக்கனி அண்ணன் அவர்களுடன் இங்கே வருகின்றோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழகத்திலே எத்தனை அரசியல் கட்சிகள் இருந்தாலும் அனைவரும் புரட்சித் தலைவர்களை வைத்து பயனடைந்தவர்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருமே அவரை வைத்து பயனடையவில்லை. ஆனால் அவருடைய திரைப்படங்களை மட்டுமே கண்டு ரசித்தீர்கள். அது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். நிச்சயமாக உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய பலன் இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மஞ்சள் நிற காட் இருப்பவர்கள் அவர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள
أنا أقول لك 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 أن